ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். ஸோ இதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்துங்க. இந்த கொரோனா பாதிப்பினால் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மிகவும் குழப்பமடைந்து இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நியூஸ் வந்து விதவிதமாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு சிலர் வந்து ஆல் பாஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து கேன்சல் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்றாங்க. ஒரு மிகப்பெரிய குழப்பமான மனநிலை இருக்குது. இப்போ வந்திருக்கிற ஒரு புதிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்புதல் தேர்வு மதிப்பெண்களை அடிப்படையாக வச்சு அவங்களுக்கு வந்து தேர்வு வழங்கலாம் அப்படின்னு வந்து ஒரு தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. கடிதம் வந்து அரசுக்கு எழுதியிருக்காங்க. ரிவிஷன் எக்ஸாம், ஓகேங்களா, லாஸ்ட்டாக எழுதுனா ரிவிஷன் எக்ஸாமை அடிப்படையாக வச்சு தேர்ச்சியை வந்து வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முன் உதாரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் இந்த வீடியோவில், ஓகேவா. ஸோ ஏன் வந்து ரிவிஷன் எக்ஸாம் மார்க் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லக்கூடிய முன் உதாரணங்களை என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, ஓகேங்களா. ரைட், ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கொரோனா பாதிப்பினால் அசாதாரண சூழல் வந்து நிலவுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சராக ஃபர்தராக வந்து நம்ம வந்து இன் ஃப்யூச்சரில் ஐடிஐ, பாலிடெக்னிக், மேல்நிலை கல்வி, ஓகேங்களா, 11th ஜாயின் பண்ணும் அப்படின்னா அந்த 10ஆம் வகுப்பு சான்றிதழ் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து தமிழக அரசு வந்து இந்த தேர்வு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஒருவேளை இப்போ இருக்கிற சூழலை வச்சாக்கா அது வந்து ஒரு சமூக தொற்றாக உருவாகும் அப்படிங்கிற காலத்தினால அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற ஒரு முன் உதாரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு புதுச்சேரி பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்ககத்தின் தலைவர், அதுக்கப்புறம் செயலர், இவங்கெல்லாம் வந்து அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க, முதல்வருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க, ஓகேவா. இதுதான் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ரைட், இதுக்கு முன்னாடி நடந்த என்ன இன்சிடென்ஸை அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அசாதாரண சூழலில் தமிழக அரசு பொது தேர்வை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2018ஆம் ஆண்டு வேலூரில் 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில், ஓகேங்களா, ஆங்கிலம் 2ஆம் தாள் விடைத்தாள்கள் எரிந்தன. ஸோ 2008 வெள்ளூர் பேப்பர் வேல்யூவேஷன் சென்டரில் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் வந்து எரிஞ்சிருச்சு. அப்போ வந்து இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தமிழ் ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் இருக்குது. அதில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் வந்து எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலம் முதல் தாள் மதிப்பெண் அல்லது மற்ற பாடங்களில் எடுத்த சராசரி மதிப்பெண் இதில் எது அதிகமாக இருந்ததோ அந்த மதிப்பெண் வழங்கப்பட்டது. அப்போது எப்போனா 2008, ஓகேவா. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் எரிஞ்சிடுச்சு, அந்த ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பரில் என்ன மார்க் எடுத்திருக்காரோ அந்த மார்க்கு, அல்லது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், இதோட ஆவரேஜ், 4 சப்ஜெக்ட் ஆவரேஜ், இது ரெண்டுத்தில் இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பர் அல்லது இந்த 4 சப்ஜெக்டோட ஆவரேஜ் ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்கோ அந்த மார்க் வந்து கொடுத்துட்டாங்க 2008, ஓகேவா. ரைட், அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதே போல் 2013ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில், ஓகேங்களா, சத்தியமங்கலம் அரசு மேல்நிலை பள்ளியில் ஒரு பேப்பர் வந்து காணாமல் போயிடுச்சு, ஓகேங்களா, காணாமல் போயிடுச்சு. அப்பையும் வந்து இதே மாதிரி ஒரு நடவடிக்கை தான் எடுத்தாங்க. ஸோ இதை அடிப்படையாக வச்சு, ஓகேங்களா, இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து மாணவர்களுக்கு அந்த திருப்புதல் தேர்வு நடந்துச்சு இல்லை, ரிவிஷன் எக்ஸாமு, அதை வச்சுட்டு ஒரு கிரேடு சிஸ்டம் கொடுத்துடலாம், மார்க் வேண்டாம், ஏபிசி அப்படின்ட்டு ஒரு கிரேட் சிஸ்டம் வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறது போல் சொல்லியிருக்காங்க. கிரேட் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி மார்க் ஷீட்டு கொடுத்துடலாம், 10th மார்க் ஷீட்டில் எப்படி வந்து நமக்கு வந்து மார்க் ஷீட் கொடுப்போமோ அதுபோல் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேமு, வயது, அவங்களுடைய கிரேடு, ஏ கிரேடா, பி கிரேடா, சி கிரேடா அப்படிங்கிறத போல் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பாக வந்து இந்த ஆண்டை மென்ஷன் பண்ணி, இந்த ஆண்டு வந்து கொரோனா பாதிப்பு வந்து இருந்தது, ஓகேவா, அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொரோனா பேரிடர் கால சிறப்பு மதிப்பெண் சான்றிதழ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அதில் ஸ்டூடெண்ட்டோட நேமு, அவங்களோட ஏஜு, என்ன கிரேட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது போல் மார்க் ஷீட் வந்து இஷ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அந்த அமைப்பு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச், ஓகேவா. ஸோ எதுவாக இருந்தாலும் நான் வந்து தெரியப்படுத்துகிறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.